Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பேக் பண்ண வேண்டாம், இதில் மாவு கிடையாது, ப்ளஸ் வந்து இதில் எதுவும் ஸ்வீட் எதுவுமே ஆட் பண்ணலை. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரீட் ஃபார் கிறிஸ்மஸ் தான். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கப் வந்து டேட்ஸ் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் டேட்ஸ் எடுத்தீங்களோ அதே கப்புக்கு வந்து வால்நட்ஸ் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வால்நட் பிடிக்கலன்னா நீங்கள் இந்த நட்ஸை மாற்றிக்கலாம். வேறு என்ன நட் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். வால்நட்டை நம்ம ஃபர்ஸ்ட் மிக்சியில் ஆட் பண்ணி நல்லா கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடராக அரைக்க வேண்டாம், கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வால்நட்டை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்படி கொர கொரன்னு அரைச்செடுத்தா போதும். நெக்ஸ்ட் வந்து அதே மிக்சி ஜாரில் டேட்ஸ் வந்து சீடடாக இருந்துச்சுன்னா சீடை ரிமூவ் பண்ணிக்கோங்க, சீட்லெஸ் டேட்ஸ்னால் அப்படியே யூஸ் பண்ணுங்கள். அதை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ண டேட்ஸை வந்து இப்போது வால்நட் இருக்கிற பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது அதை கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் பைண்ட் ஆகிறத மாதிரி கை வச்சு நல்லா ஒரு மாவு மாதிரி, அதாவது டவ் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகணும், எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ டேட்ஸ் அண்ட் வால்நட் மிக்ஸை வந்துட்டு இப்படி லெங்க்தியாக சாக்லேட் பார்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் வந்து தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சாக்லேட்டை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ கீழே இருக்க பவுலில் வந்துட்டு தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு பவுலில் நான் இன்றைக்கி வந்து 100 grams வந்து ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது வந்து அன்ஸ்வீட் அண்ட் ஒயிட் சாக்லேட். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்வீட் அண்ட் ஒயிட் சாக்லேட் தான் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒயிட் சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒரு 50 grams வந்து மில்க் சாக்லேட்டை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒயிட் சாக்லேட்டை வந்து இந்த டேட்ஸ் பார் மேலே அப்படியே போர் பண்ணுங்கள். எல்லா சைடும் படுறது மாதிரி நல்லா போர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ஒரு 5 minutes வச்சு செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மில்க் சாக்லேட்டை வந்து இப்படி பைப்பிங் பேக்கில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. டிப்பில் வந்து சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது மேலே வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன ஸ்டிக் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த லைன்ஸ் வந்து டிசைன் போட்டுக்கோங்க. இப்படி சிக்ஸாக இங்கேயும் அங்கேயுமா லைன்ஸ் இழுத்து விட்டுருங்க. அப்போ அழகாக வந்து அது ஒரு டிசைனாக மாறிடும். அகெயின் இதை வந்து 15 நிமிஷம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி பேப்பர் கப்ஸ் இருந்துச்சுன்னா அதில் கூட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். சூப்பரான டெலிஷியஸான எம்மியான ட்ரீட் ஃபார் கிறிஸ்மஸ் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.